அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, நன்றிங்கிறது தொண்டக்குழியில் இறங்கிறது வரைக்கும் தான் அப்படின்னு. இதை நாம்ளே பல முறை இலங்கை விஷயத்திலேயே கூட பல முறை நம்மளுடைய வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கிறோம். அதை 100% உண்மை அப்படின்னு இப்பொழுது இலங்கை நிரூபிச்சிருக்குது நண்பர்களே. தான் இந்தியா கிட்ட உதவி வாங்கி சாப்பிட்ட அந்த கை ஈரம் கூட காயலை, அதற்குள்ளாக இந்தியாவுக்கு துரோகம் இழைக்கிறதுக்கு, இந்தியாவை புறமுதுகளை குத்துறதுக்கு தயாராயிருச்சு இலங்கை. இலங்கை எந்த விஷயத்தில் எப்படி இந்தியாவை புறமுதுகளை குத்தியிருக்குது, அதற்கு இந்தியா இலங்கையை பழிவாங்குமா? அமெரிக்க ஊடகங்கள் மட்டுமல்ல, இங்கிலாந்து ஊடகங்கள், பிரான்ஸ் ஊடகங்கள், இலங்கை ஊடகங்கள் கூட கண்டிப்பாக இந்தியா இலங்கையை இந்த விஷயத்துக்காக பழி தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய மனநிலை என்ன? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் இத்தனைக்கு பிறகும் மீண்டும் இலங்கை நம்ம புறமுதுகளை குத்துறதை அவர் ரசிப்பாரா, அவர் பழிவாங்க போறாரா? இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. சீனாவுடைய உளவு கப்பல் ஒன்று, யுவாங் வாங் 5 அப்படிங்கிற ஒரு கப்பல் இலங்கைக்கு ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு விரைவில் வரவிருப்பதாக இலங்கை அதிகாரிகள் இந்தியாவிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் இந்துமா கடல்ல நுழைஞ்சதுல இருந்தே இந்த கப்பலுடைய மூமெண்டை, நடவடிக்கைகளை உன்னிப்பாக இந்தியா கவனித்து வந்தது அப்படிங்கிறத இந்திய அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பல் வந்து ஒரு உளவு பார்க்கிற கப்பல், ஸ்பேஸ் மற்றும் ஏவுகணைகளை வீசினா அதை உளவு பார்ப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கப்பல் தான் இந்த யுவாங் வாங் 5 கப்பல். அந்த கப்பல் மூலமாக இந்தியாவை உளவு பார்ப்பதற்காக சீனா முயற்சி செய்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் அந்த கப்பல் இந்துமா கடல்ல நுழைஞ்சதுல இருந்தே அதை உன்னிப்பாக கண்காணித்து வந்திருக்கிறாங்க இந்திய அதிகாரிகள். அந்த கப்பல் இப்பொழுது ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கேட்டிருக்குது இலங்கை அதிகாரிகள் கிட்ட. முதல்ல ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு எதற்காக இந்த கப்பல் வருது அப்படிங்கிறது தெளிவாக கூறப்படவில்லை. இப்பொழுது வந்து அந்த கப்பல் ரீஃபியூவலிங்காக, அதாவது எரிவாயு நிரப்புவதற்காகவும் சில மெயின்டெனன்ஸ் வேலைகளை பார்ப்பதற்காகவும் அதனுடைய சப்ளைஸை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்காக, சப்ளைஸ் ரிப்ளனிஷ் பண்ணுறது அப்படின்னாக்க அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து உணவு தேவைப்படலாம், அவங்களுக்கான மருந்தெல்லாம் தேவைப்படலாம், அவங்களுக்கு பிற தேவைகள் இருக்கலாம் இல்லையா, அந்த தேவைகளுக்காக அந்த பொருட்களை வாங்குவதற்காக, அதை தான் ரிப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருட்களை வாங்குவதற்காக நாங்கள் ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி இலங்கை அதிகாரிகளிடம் இந்த கப்பல் அனுமதி கேட்டிருக்குது. இந்த விஷயம், அதாவது எதற்காக இந்த கப்பல் ஹம்பன்தோட்டாக்கு வருதுன்னு தெரிவது வரைக்கும் பயங்கரமாக எதிர்த்தது இந்தியா. அப்பொழுது கூட இலங்கை அமைதி காத்தது. இதற்கு பிறகு இந்த மாதிரி நாங்கள் வந்து ரீஃபியூவலிங்க்கும் சப்ளைஸ் ரிப்ளனிஷ்மெண்ட்டுக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இலங்கை அதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய அதிகாரிகளுக்கும் இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நாங்கள் இன்னுமே இந்த கப்பலை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கைக்கு சீன கப்பல்கள், உளவு கப்பல்கள் வருவது புதிதல்ல, இதற்கு முன்பே ஓரிரு முறை வந்திருக்குதே அப்படிங்கிறத நம்ம இங்கே நினைவுபடுத்தணும். இதற்கு முன்பு முந்தைய ராஜபக்சே ஆட்சியில், மஹிந்தா ராஜபக்சே அங்கே ஆண்டுகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு முறையல்ல இரண்டு முறை சீனாவுடைய உளவு கப்பல்கள் இலங்கைக்கு வந்தது. அப்பொழுது அவை வந்து கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தது. அதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனாலும் கூட உங்களுடைய எதிர்ப்பை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, சீனா தான் எங்களுடைய நண்பன் அப்படிங்கிற பாணியில் ராஜபக்சே அந்த கப்பல்களை கொழும்பு துறைமுகத்துக்குள்ளே அனுமதிச்சாரு. அதற்கு பிரதிபலனாக அதற்கு அடுத்த எலெக்ஷனில் மஹிந்தா ராஜபக்சேவை இந்தியா தோற்கடிச்சது, இலங்கையில் தோற்கடிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவுபடுத்தணும். இந்திய அரசாங்கம் தான் தன்னுடைய ரா அமைப்பின் மூலமாக தனக்கு எதிராக எதிரடி வேலைகளை செய்து, சதி வேலைகளை செய்து,
தன்னைய அந்த 2015 தேர்தல்ல தோற்கடிச்சதே அப்படின்னு வெளிப்படையாகவே ராஜபக்சே சகோதரர்கள் இந்தியாவின் மீது அப்பொழுது குற்றஞ்சாட்டினாங்க. அதற்கு பிறகு ராஜபக்சே குடும்பமே இந்தியாவை கண்டு அடக்கி வாசிச்சது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் ராஜபக்சேக்களை துரத்தி அடிச்ச பிறகு இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு ஆதரவானவர் அப்படின்னு கருதப்படுகிற ரணில் விக்ரமசிங்கே அங்க அதிபராக இருக்கிற இந்த சமயத்துல, அதுவும் அவர் பதவி ஏற்று அவருடைய பதவி இன்னும் ஸ்திரமாக கூட இல்லை, நிலையாக கூட இல்லை, இன்னும் ஆட்டம் கண்டுகிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இலங்கைக்குள்ள ஒரு சீன கப்பல், உளவு கப்பல் வருவது அப்படிங்கிறது ஒரு ரெட் ஃபிளாக் ரைஸ் பண்ற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைய இலங்கையுடைய நிலையை நாம நினைச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்குமே அது இந்தியாவைத்தான் நாடி இருக்குது, இந்தியாவைத்தான் நம்பி இருக்குது, சார்ந்து இருக்குது அப்படின்னே சொல்லணும். உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்துல இலங்கைக்கு ஓடோடி சென்று உதவுகிற விஷயத்துல இந்தியாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இலங்கை மக்களே கூட இந்தியாவை, இந்தியாவும் இலங்கையும் சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக சிங்கள மக்கள் கூட இந்தியாவை ஒரு நன்றி கொண்ட பார்வையோடு பார்த்து கொண்டு வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் இலங்கையுடைய அதிபர் இந்த கப்பலை அனுமதிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது காரசார விவாதமாக இலங்கை ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. அவங்க எல்லாருமே இந்தியா இதனால கோபமடைஞ்சு தன்னுடைய உதவிகளை நிறுத்தி கொள்ளுமோ, அப்படி நிறுத்தி கொண்டால் நம்முடைய நிலைமை, இலங்கையுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க காரசாரமாக விவாதித்து வர்றாங்க. இலங்கை அரசாங்கம், இலங்கை மக்களுடைய அச்சம் நமக்கு புரியுது. அதே சமயத்துல இந்தியாவுடைய பெருந்தன்மையை நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் இங்க குறிப்பிட வேணும். ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு சீனாவுக்கு தாரை வாத்து கொடுத்துருச்சு இலங்கை அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு, சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு தான் இந்த கப்பல் வருது. இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட் சைஸ்டு கப்பல். இந்த கப்பலுடைய மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? உளவு பார்ப்பது. அதுவும் குறிப்பாக இந்த கப்பலை வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏவுகணை சோதனைகள் நடத்தப்படுகிற இடத்துக்கு உளவு பார்ப்பதற்கு இந்த கப்பலை அனுப்புவது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்தியா ஏவுகணைகளை அனுப்புவதை உளவு பார்ப்பதற்காக இப்பொழுது இந்த கப்பல் ஹம்பன்தோட்டா வந்திருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எழுந்திருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாம் ஓடோடி சென்று இலங்கைக்கு உதவி செய்வது பிரதிபலனை எதிர்பார்த்து அல்ல. சீனாவை போல நீ எனக்கு அடிமையா வந்தீங்கன்னா நான் உனக்கு செய்வேன் உதவி அப்படிங்கிற ஒரு அல்பமான, ஒரு கேவலமான புத்தி கொண்ட நாடு அல்ல இந்தியா அப்படிங்கிறதையும் இலங்கை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, உணரவும் வேணும். இந்தியா வந்து ஒரு நட்புறவுக்காக, ஒரு நல்ல நண்பனாக ஓடோடி சென்று உதவி செய்திருக்குது. அதனால தான் இலங்கை மக்களும் இனிமேலாவது இந்தியர்களோடு, இந்தியாவோடு ஒரு நல்லுறவோடு நாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ அதை நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இலங்கை இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்பாது அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல வேணும். இங்க அப்படி இருக்கிற சூழல்ல சீனா உளவு கப்பல் அங்க வருது அப்படின்னாக்க அதற்கு ஒரு அத்தியாவசியமான தேவை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் இங்க குறிப்பிட வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனாவுடைய உளவு கப்பல் இலங்கைக்கு வர்றது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பாதகமான விஷயம்தான். இந்தியாவை கண்காணிக்கத்தான் வருது அப்படிங்கிறத நாம் உறுதியாக சொல்ல முடியும். அதோட நிற்காம அது ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு வந்து தான் இந்தியாவை கண்காணிக்கங்கிறது இல்லை அப்படிங்கிறதே நாம் உணர வேணும். இந்திய எல்லைகளை ஒட்டி, அந்தமானை ஒட்டி அந்த பக்கத்திலையோ, அல்லது இந்த பக்கம் அரபிக்கடலில் இந்த பக்கமோ, சர்வதேச கடல் எல்லையில் நின்றுகிட்டு கூட இந்தியாவை அது கண்காணிக்க முடியும். ஏன்னா இந்த கப்பல் இருக்குது இல்லையா, இந்த கப்பலுடைய ஏரியல் சர்வே ரேஞ்சுங்கிறது 750 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு தூரமாக தள்ளி நின்னால் கூட இந்தியாவை அது கண்காணிக்க முடியும். அதனால தான் இந்தியாவும் இந்த முறை ரொம்பவுமே பெருந்தன்மையாக நடந்து கொள்ளவிருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த விஷயத்தில் இலங்கையை பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இலங்கை ஊடகங்கள் மட்டுமல்ல, தமிழக ஊடகங்கள் பலவும் இலங்கை இந்தியாவை புறமுதுகில் குத்திருச்சு அப்படின்னு வரிஞ்சு வரிஞ்சு எழுதிக்கிட்டு வந்தாலுமே கூட உண்மையில் இலங்கையுடைய இயலாமையை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இதை வந்து இலங்கை வேணும்னே இந்தியாவை புறமுதுகில்
இவங்களை குத்துச்சு அப்படின்னு நாம கருத வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இலங்கையுடைய சூழல் அப்படி, அதனால ஹம்பந்தோடா துறைமுகத்துக்கு இந்த கப்பலை அனுமதிக்கிறாங்க. அதை இந்தியாவும் பெருந்தன்மையாக புரிந்து கொள்கிறது அப்படிங்கிறத இலங்கை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.